வணக்கம். நவம்பர் 8ஆம் தேதி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 7.5 மணியை போல் ஒரு 7.5 கூட்டினார். என்னென்னா அவர் பேசும்பொழுது நான் கருப்பு பணம் 500 ரூபா 1000 ரூபா இனிமேல் செல்லாது, இதுக்கு பதிலாக வந்து ஒரு 50 நாள் பொறுத்துருங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன், ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு 3 விஷயத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னார். ஒன்று வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், பயங்கரவாதிகளுக்கு கிடைக்கிற கள்ளப்பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த 40 நாள் அனுபவத்தில் இந்த 3ல எதுவும் ஒழிஞ்ச மாதிரி தெரியல. மாறாக மக்கள்கிட்ட இருந்த நல்ல பணத்தை பூரா இவர் ஒழிச்சது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சாதனை. இப்போ ஒரு 10 நாளாக மோடி அருண்ஜேட்லி அந்த குரூப் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா ஒளிர ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வந்து ரொக்கம் இல்லாத இந்தியா. இதை முதல்லே சொல்லியிருந்துருக்கலாம், யார்கிட்டையும் காசு இல்லாமல் பார்த்துக்கிட்டு தான் எங்கள் நோக்கம், மற்ற 3 உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் சொல்லாத ஒன்றே 4வதாக இப்போ சொல்கிறாங்க, ரொக்கம் இல்லாத இந்தியா, இனி எங்கேயுமே பணத்தாலே இருக்காது, எல்லாமே ஆன்லைனில் அல்லது ஸ்வைப்பிங் மிஷினில். நான் குடியிருக்கிற மதுரையில் இந்த இழுவை அப்படின்னாலே கஞ்சா போடுறவங்க தான் இழுவேன்னு சொல்லுவாங்க, நல்லா இழுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் இவர் நாட்டில் இருக்க எல்லாரையும் இழுங்க இழுங்க, காடை வச்சுக்கோங்க, நீங்கள் இனிமேல் காசே கொண்டு வர வேணாம், எங்கே போனாலும் எல்லாரையும் இழுவை பார்ட்டியை மாற்றுறது தான் இவருடைய நோக்கம். இதில் வந்து தொலைக்காட்சிகளில் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசவே மாட்டேங்கிறார், கேட்டால் என்ன பேச விடாமல் வாயை பற்றி விட்டாங்க, அதனால தான் நான் வெளியே பேசுகிறேன், ஏன்னா யாராவது கேள்வி கேட்டால் அவரால் பேச முடியாது. அதனால் நாடாளுமன்றத்துக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி போகிறதே இல்லை, வெளியே ஓவராக பேசிக்கிட்டே இருக்கார். நாடாளுமன்றத்தில் போய் கூட கட்டடத்தில் பேசுகிறாரு, அந்த உள்ளே போய் யாரையாவது பார்த்தா எல்லோரும் கை கொடுத்துட்டு வந்துடுறார். இப்போ தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் இந்த டிஜிட்டல் இந்தியா அல்லது ரொக்கம் இல்லாத இந்தியாவுக்காக பல கோடி ரொக்கம் செலவு பண்ணி விளம்பரம் செய்யப்படுது. அதில் நான் பண்பலை வானொலியில் கேட்ட ஒரு விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வர்றாரு, எங்கிட்ட காசு இல்லை வருவீங்களா, காசு இல்லைன்னா எப்படியா வர முடியுங்கிறாரு, அதனால் என்ன உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் இருந்தால் எப்படிங்க காசு தருவீங்கன்னா, உங்கள் ஃபோன் தான் உங்கள் பர்ஸு, அதனால் நான் அப்படியே மாற்றி விட்டுறேங்கிறாரு. அப்படியான ரெண்டு பேரும் கேட்க கேட்கன்னு சிரிக்கிறாங்க, அது ஒரு விளம்பரம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாராம், அயன் பண்ணிவிட்டு அயன் பண்ண காசை வந்து காசாக கொடுக்காமல் அவர்கிட்ட ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுருந்தாரா இல்லை மொபைல் ஃபோனில் போட்டாரான்னு தெரியல, காசை போட்டாச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் போனால் 10-15 ரூபாய்க்கு அயன் பண்ணியிருப்பாங்க. அந்த அயன் பண்ணுற நேரத்தை விட இப்போ எங்கள் தெருவில் ஒருத்தர் அயன் பண்ணுறார், அவர்கிட்ட அயன் பாக்ஸும் இல்லை, அயன் பாக்ஸுக்கு வாங்குறதுக்கு கரியும் இல்லை, அவர்கிட்ட போய் செல்லு வாங்கு, அதில் ஒரு மொபைல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, மொபைல் பேங்கில் போ அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் அவர் எப்படி செய்வார் அப்படின்னு தெரியல. என்னங்க நான் துணி தைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது, இதில் எங்கே ஸ்வைப்பி மிஷினுக்கு எதுக்கும் போகிறது, இனிமேல் வந்து இதெல்லாம் அறிவித்து அருண்ஜேட்லியை குப்பரை போட்டு அயன் பண்ணால் தான் அந்த பிரச்சனை தீரும் போல தெரியுது அப்படின்னு அவ்வளோ கடுப்பாக இருக்காங்க ஜனங்க. இன்னொன்று அதை விட மோசமான வாசகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் ஒரு செருப்பு தைச்சாராம், செருப்பு தைச்ச பிறகு அவர்கிட்ட காசு இல்லை, உன்ட்ட ஃபோன் இருக்கா, ஃபோன் இல்லை ஆனால் என் கிராமத்தில் இருக்க என்னுடைய மனைவிக்கிட்ட மொபைல் பேங்க் இருக்குது அதில் போட்டு விட்ருங்க அப்படின்னாராம். அதிகபட்சம் ஒரு 10 ரூபாய்க்கு தச்சிருந்தாலே பெரிய விஷயம். அதாவது கிண்டலில் 2-3 வகை உண்டு, ஒன்று எல்லோரும் சிரிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறது, ஒன்று குரூரமாக கிண்டல் பண்ணுறது. இன்றைக்கி இதனால் பாதிக்கப்படாத மக்களே இல்லை, கடவுளே கடுமையாக பாதிச்சிருக்காங்க, உண்டியல் வசூல் கடுமையாக பாதிச்சிருக்குன்னு. திருப்பதி ஏழுமலையாங்க கோயிலில் விழுந்தது கூட பெரும்பகுதி காசு இந்த 500 ரூபா 1000 ரூபா தான் விழுந்துச்சுங்கிறாங்க, அவர் கொண்டே எங்கே டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே தனியை செல்வன் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு, இன்னொரு பக்கம் கிழிந்து போன 5 ரூபாய் நோட்டு, இது என்ன திருப்பதி உண்டியா, இல்லை இதுதான் இந்தியா அப்படின்னார். இந்த 5 ரூபா வச்சுருந்தவங்க கூட இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி டெய்லி கீரை விற்க வரும், அதுக்கிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி நீ ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கிட்டியா, என்னடா சொல்கிறேன்னு கேட்டுச்சு. ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கிட்டேன், நானே ஒரு பக்கம் 1/2 கிலோ கல் இல்லாமல் கப்பிக்கல் வச்சு சமாளிச்சிக்கிட்டுருக்கேன், தராசே சமாளிக்கிறதே பெரும்பாலுக்கில், ஸ்வைப்பிங் மிஷின் எங்கேயா வாங்குறது, மொத்தமே 15 ரூபாய்க்கு கீரை விற்கிது, அதுக்கிட்ட போய் மிஷின் வாங்கினியா, மொபைல் ஃபோன் வச்சுருக்கியான்னு சாதாரண எளிய மக்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சமத்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு ஜோக் என்னென்னா, ஒருத்தன் கடவுள்கிட்ட வந்து கேட்டானா, என்னென்னா எனக்கு ஒரு 3 வரம் வேணும் கடவுளே, என்ன கேளு ஒன்றா கொடுத்துறேன், நிரந்தரமான வேலை வேணும், பக்கத்தில் ஒரு பெரிய பண பொட்டி வேணும், அதே போல் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கணும்னாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், 3ஐ ஒன்றா கொடுத்துட்டேன், நீ ஏடிஎம் மையத்தில் போய் காவலாளியார், பக்கத்திலேயே பெரிய பணப்பொட்டி இருக்கும், ஏசி ரூமு, நிரந்தரமான வேலை அப்படின்னு கடவுள் ஒரு வேலை கொடுத்தார். மோடி எண்டப்பட்டார் அந்த ஏடிஎம் காவலாளிகளுடைய வேலையும் படிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எனி டைம் மணிங்கிறதே இப்போ கிடையாது, நோ மணி அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏடிஎம்மும் பூட்டி கிடக்கு. அதில் அதில் கூட சொல்கிறாங்க, ரொம்ப நாள் அந்த கடை பூட்டி கிடக்க, இதை வாடகை கேட்கலாமே, யோ அது ஏடிஎம்டா, அதே என்ன போய் வாடகை கேட்குற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, சீப்பட்ட கதையை சிரித்து தான் ஆத்தணும். அதுபோல் மோடியினால் பாதிக்கப்படாத மக்களே கிடையாது. என்னுடைய சொந்த அனுபவமே என்னென்னா, ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போய், கார் எடுக்கிறதே பெரிய விஷயம், அதில் ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டுட்டு கையில் காசு இல்லை. அவர் சொன்னார், ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கா அப்படின்னு கேட்டவொடனே இருக்குது அப்படின்னார். நான் வச்சுருக்கிறது ரொம்ப பழைய கார்டு, அதில் வச்சு ஒரு இழு இழுத்தவொடனே அது வரலை. அவர் என்ன சொன்னார், சர்வர் கிடைக்கலங்க, மறுபடியும் ஒரு இழுங்கன்னார். ஒரு 12 தடவை இழுத்த பிறகு டொட்டாயின்னு எனக்கு ஒரு SMS வந்துச்சு. அது என்னென்னா, 1980 ரூபா உங்கள் கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னு. அவருக்கு ரசீது வரல, அவரை கேட்டால் எனக்கு பணம் வரலங்கிறார். பக்கத்தில் போய் ஒரு ஏடிஎம் மிஷினை மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா என்னதுலேருந்து 1980 ரூபா ஆட்டையை போட்டாங்க, ஆனால் அவர் கணக்குக்கு வந்து சேரலை. இது ஒரு பெரிய பட்டிமன்ற விவாதம் நடத்தி அவர் என்ன சொன்னார், நீ என்ன செய்யவே தெரியாது, ஒன்று டீசலை உறிஞ்சி கொடுத்துட்டு போ அல்லது காசை கொடுத்துட்டு போன்னார். பிறகு போய் ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்கி காசை கொடுத்துட்டு போய் சேர்ந்தன்னு வைங்களேன், இப்போ இந்த காசு எங்கே இருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த காசு உங்கள் கணக்கில் மறுபடியும் வந்துடும், அதுக்குரிய SMS வரேன்னார். நான் ஒரு 3 நாள் வரைக்கும் காத்திருந்தேன், இன்றைக்கு வரைக்கும் வரல. அந்த பெட்ரோல் பல்கில் போய் கேட்டால் என் கணக்கில் கரெக்டாக டேலி ஆகிருக்கு, இந்த காசை நான் எடுக்கலைங்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மை, எங்கிட்ட காசு எடுத்தது உண்மை. இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டால், நீங்கள் பேங்க் கஸ்டமர் கேர்னு ஒரு இது இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுக்கு கூப்பிடுங்கன்னா, அது கூப்பிட்டா பெரும்பாலான நேரம் எடுக்கிறதே இல்லை. அப்படியே எடுத்தாலும் ரொம்ப நேரம் கழித்து ஒன்று அழுத்துங்க, ஏடிஎம் பற்றிய புகாருக்கு ஒன்றை எழுத்தவும், ட்ராக் செய்ய அப்படின்னு 5-6 நம்பர் சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அழுத்தினா நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறாங்க. என்ன தவறு செஞ்சு தெரியல, காரில் பெட்ரோல் டீசல் போட்டது தப்பா, அல்லது அவன் கேட்டபடி ஸ்வைப் பண்ணது தப்பா, அல்லது இவனுக்கு ஃபோன் பண்ணது தப்பா? மறுபடியும் ஒரு விடிய காலம் 5 மணிக்கு ஒரு லைன் கிடச்சிது. அவன் என்ன சொன்னான்னா, சரின்ட்டு உங்களுக்கு என்ன, ரொம்ப சுத்தமாக தமிழ் பேசுகிறாங்க, ஏன்னா பரவாயில்ல, உடனே நீங்கள் வந்து இந்த லைனுக்கு வந்து தப்பு, இன்னொரு லைனுக்கு தர்றேன், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னொரு லைனுக்கு மாற்றி விட்டு 2000 ரூபாய்க்கு 2000 லைன் மாற்றி விட்டாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்கள் புகாரை பதிவு செய்து கொண்டோம், ஒரு 45 நாளில் உங்கள் காசு வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு என்னதாங்க வழின்னா, உங்கள் ஹோம் பேங்கை போய் கேளுங்க அப்படின்னாரு. அங்கே போய் கேட்டால் நீங்கள் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் போகணும்னு. இன்றைக்கு வரைக்கும் என் காசு பெட்ரோல் பல்காரன்ட்டையும் இல்லை, பேங்க்காரர்ட்டையும் இல்லை, எங்கிட்டையும் இல்லை, யார்கிட்ட இருக்குன்னே தெரியலை. இது சாதாரணமாக கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்க நமக்கே இந்த பாடுன்னா, இவர் சொல்ல டிஜிட்டல் இந்தி வந்தியா, அயன் பண்ணுறவருக்கு காசு கிடைக்கலாம் அவர் என்ன பண்ணுவார், செருப்பு தைக்கிற தொழிலாளி காசு கிடைக்கலாம் அவர் என்ன பண்ணுவார், கீரை விற்கிற அம்மாவுக்கு உடனே காசு கிடைக்கலாம் அது என்ன பண்ணும். இது ஒரு சாதாரண எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தில் பணத்தையே இல்லாமல் பண்ணிவிட்டு டிஜிட்டல் இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்கிறது உண்மையிலேயே மக்களை வந்து ஒரு நக்கல் பண்ணுற வேலை மாதிரி தெரியுது. இவர் கொடுத்த கெடு வேற முடிய போகுது. அநேகமாக வந்து அருண்ஜேட்லி சொல்கிறாரு, நாங்கள் எடுத்த அளவுக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு வேற மத்திய நிதியமைச்சர் சொல்கிறாரு. இப்படி ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்கிற நிலைமையில் உண்மையிலேயே இந்த டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம சொன்ன பொழுது ஏதோ விளையாட்டாக சொல்கிறாருன்னு நினச்சோம். ஆனால் அத்தனை பேரையுமே இவங்க டிஜிட்டல் பொருளில் வைக்க போகிறாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது. உண்மையிலேயே மக்கள் படுகிற பாடு என்பதை நினச்சா உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. மோடி வந்து அப்பட்டமாக மக்களை ஏமாற்றி கிடைக்கிற காசை பூரா கொண்டு போய், ஏன்னா இந்த ஸ்வைப்பிங் மிஷின் சாதாரண நம்ம அன்றாடம் பார்க்குற, இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு தான் நான் மோர் வாங்குகிறேன், அதுக்கு எப்படி நான் மொபைல் ஃபோனில் செலுத்துறதா, அல்லது அவங்கள்ட்ட ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுருப்பாங்களா அந்த சகோதரி, அந்த அவங்க இவங்க என்னென்னா, ஏன் இவங்கள்ட்டலாம் வாங்குறேன்னு நேராக போய் பிக் பஜார் போல கம்பெனிகள்கிட்ட வாங்கிக்க, அவங்ககிட்ட மொத்தமாக வாங்கு, ஒரு கூடையில் அள்ளி போட்டு கொண்டு வா, அவன்கிட்ட மிஷின் இருக்குது கொடுத்துருங்கிறது தான். முன்னால் வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கப்போதா சொன்னாங்க, அதை மறைமுகமாக மிகப்பெரிய மால்களுக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சாதாரண மக்களை தள்ளிவிடுகிற வேலையைத்தான் மோடி செய்திருக்கிறார் என்பதுதான் இப்போது நடந்திருக்கிற 40 நாளாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.